விஜய் ஆண்டனி அவர்கள் அவங்களோட பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க பொண்ணு ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய அளவில் உலுக்கிய ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் ஆண்டனி சாரோட பொண்ணு மறைவு தான். 12வது படிக்கக்கூடிய அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கடந்த சில வருடங்களாகவே மன உளைச்சலில் இருந்தாங்க, டிப்ரெஷனில் இருந்தாங்க, அதோட ஒரு வெளிப்பாடாக அவங்க தூக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகம் உண்டாகி இருந்துச்சு. அவங்களோட பொண்ணுக்கு நிறைய பேர் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் மீராவை பற்றி தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா அவங்க ரொம்பவே ஒரு டேலண்டடான பீப்புள். அவங்க நல்லா படித்தாங்க, நல்லா எல்லாத்துக்கூடையுமே பேசினாங்க, ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆக்டிவாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ் நடந்தா கூட அங்க இவங்க முதன்மையான ஆளா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மீரா அவர்களுக்கு இன்னொரு ஆசை இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா தான் தந்தையை போல தானும் ஒரு இசையமைப்பாளரா ஆகணும் அப்படிங்கிறதுதான். அதனாலேயே சின்ன வயசுல இருந்து அவங்களும் அவங்க அப்பா கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. விஜய் ஆண்டனி சாருமே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. வளர்ந்து வரும்போதே ஒரு சில இசை கருவிகளுக்கு மேல அவங்களுக்கு விருப்பம் இருந்திருக்கு, அதை பிராக்டிஸ் எடுத்துட்டும் வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க இசைத்துறையில மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு விஜய் ஆண்டனி சாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதற்குள்ளாராக அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்து எல்லோரையுமே வேதனைக்கு உள்ளாக்கிட்டாங்க. அவங்களோட இறுதி அஞ்சலி அப்ப விஜய் ஆண்டனி சார் செஞ்ச ஒரு விஷயம் எல்லோரையுமே நெகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மீராவோட சவப்பெட்டியில் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு இசை கருவியை விஜய் ஆண்டனி சார் உள்ள வச்சு தான் அந்த ஒரு சவப்பெட்டியை மூடியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் மூலயமா வெளிவர தொடங்கியிருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் தங்களை அறியாமல் அழுதுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக விஜய் ஆண்டனி சாருக்கு இது ஒரு டஃபஸ்டான சுச்சுவேஷன் தான். இதுலேருந்து அவர் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபேன்ஸோட விருப்பமாக இருக்குது. சோசியல் மீடியாலேயுமே அதை தான் அவங்க தொடர்ந்து பதிவு பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஒரு மாதிரி இந்த விஷயத்துலேருந்து சார் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் ஒரு சிலர் அதை தவறாகவும் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பைல்வான் ரங்கநாதன் மீராவோட சாவுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கு ஆளாக்கியிருக்காரு. எப்போயுமே சர்ச்சைக்கு பேர் போன பைல்வான் ரங்கநாதன் ரீசெண்டாக என்ன பேசி சர்ச்சையை கிளப்பியிருக்காரு அப்படின்னா விஜய் ஆண்டனி பொண்ணான மீரா அவர்களோட மரணத்துக்கு முக்கியமான காரணம் இதுவாக தான் இருக்கும். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க நாம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லை வேறு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது பழிக்கும் அப்படின்னு. அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் ஆண்டனியோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொலைகாரன், ரத்தம், யமன் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு டைட்டில்ஸ் தான் இருக்குது. அதோட ஒரு வெளிப்பாடு தான் அவங்களை இப்படி பண்ணிருச்சு. இதெல்லாம் தாண்டி விஜய் ஆண்டனியோட அப்பா இறந்துட்டாரு தற்கொலை பண்ணி, அதே மாதிரி இப்போ பொண்ணும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இது ஜெனிட்டிக்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் விஜய் ஆண்டனி சாரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. ஒரு சின்ன பொண்ணு இறந்த விஷயத்தை கண்டென்ட்டுக்காக இப்படி யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு ஒரு கோபத்தை ரசிகர்கள் வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.